So good morning to all. This is Gomari Math Channel. Vector algebra 11th maths exercise 8.4 question number 4. Find the unit vectors perpendicular to each of the following vectors a plus b and a minus b where a is given and b is given. Namma enna kandupidikkanum? Enna kandupidikkanumna unit vectors. Unit vectors ingada nyabathil vechukka. So immediately you must come to know the formula. Unit vectors appadina n cap. This is equal to plus or minus a cross b by modulus of a cross b. So this is a formula for unit vectors. So unit vectors perpendicular to both a and b. A மற்றும் b க்கு செங்குத்தாக உள்ள அலகு வெக்டர்கள் அப்படினா இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணனும். So first of all we must find a plus b and a minus b வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ a plus b கண்டுபிடி. அப்ப ரெண்டையும் என்ன பண்ணனும்? ஆட் பண்ணனும். a என்ன? I plus j plus k இல்லையா? Then plus again b வந்து I plus 2j plus 3k. ரெண்டு ஆட் பண்ணா you are getting 2i then plus 3j and then plus 4k. So this is a plus b. இது நம்ம c அப்படினு சொல்லி வெச்சுக்கலாம். இது வந்து just let c equal to this one is c ங்கற நேம் கொடுத்துக்கலாம். Next you are finding a minus b. Vector a minus vector b. So write I j k minus I plus 2j plus 3k. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது சம் சி மைனஸ் பண்ணது சம் டின்னு வச்சுட்டு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? சி கிராஸ் டி வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ சி வேல்யூ எழுதிக்க தென் டி வேல்யூ என்ன? ஐ வந்து இல்லை. அப்போ இங்கே ஜீரோன்னு போட்டுவிட்டு இங்கே மைனஸ் ஒன் இந்த இடத்துல மைனஸ் டூன்னு போட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணு. எக்ஸ்பிளைன் பண்ண என்ன வரும்? ஐ ப்ராக்கெட் இங்கே மல்டிப்ளை பண்ணினா இங்கே ஐக்கு நேராக விட்டுரு. இங்கே என்ன வரும்? மைனஸ் சிக்ஸ் தென் இது வந்து ஜீரோ இல்லையா? தென் மைனஸ் ஜே ப்ராக்கெட் இங்கே ஜேக்கு நேராக இருக்க விட்டு எனக்கு என்ன வரும்? மைனஸ் ஃபோர் இதுவும் ஜீரோ. தென் ப்ளஸ் கே ப்ராக்கெட் இது விட்டுன்னா மைனஸ் டூ இந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சி கிராஸ் டி ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் ஐயா. இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே மேலே போகிறப்போ ஒரு மைனஸ் வருமா? அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து இந்த இடத்துல என்ன ப்ளஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இங்கே மைனஸ் டூ ஐ அண்ட் தென் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஃபோர் ஜே தென் மைனஸ் டூ கே. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் சி கிராஸ் டி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் தென் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் டூ ஸ்கொயர். ஸோ இதனுடைய ஆன்சர் மட்டும் நான் அப்படியே எழுதிடுறேன். இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்க. ஸோ தட் யூ ஆர் ஃபைண்டிங் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைனலாக யூனிட் வெக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஃபார்முலா வந்து என் கேப். ஸோ என் கேப் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கிராஸ் பி பை மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. பட் நம்ம கொஸ்டினில் இதை சீன்னு வச்சுட்டோம் இல்லையா? இதை அப்படியே மாற்றிக்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் சி கிராஸ் டி பை மாடுலஸ் ஆஃப் சி கிராஸ் டி. இதோட ஆன்சரை வந்து ஜஸ்ட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன். இது இதில் நம்ம டூவை வந்து காமனாக எடுத்துட்டு டூவை காமனாக எடுத்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா இது இது கேன்சல் ஆகிட்டு. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ மைனஸ் டூ ஜே ப்ளஸ் கே. பார்த்துட்டு